ஓசூர் கோட்டை மாரியம்மன் கோயிலில் அலகு குத்தும் திருவிழா. அந்தரத்தில் தொங்கியபடி ஊர்வலமாக சென்ற பக்தர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் அலகு குத்தும் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அலகு குத்தும் திருவிழாவை முன்னிட்டு கோட்டை மாரியம்மன் கோயிலில் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 33வது ஆண்டுகளாக SPK குழுமம் சார்பாக 33வது வருடம் பாஜக அமைப்பு சாரா மாநில துணைத் தலைவர் வி ஸ்ரீனிவாசன் அதிமுக மாநகர இளைஞர் பாசறை எஸ் பிரசாந்த் திருமலா டெவலப்பர்ஸ் ஜலபதி ரமேஷ் பாபு ராமாஞ்சி ஆனந்த் பாபு ஹரிஷ் கங்காதர் ராஜ் வெங்கி அஸ்வின் உதேஷ் ரெட்டி சுப்பிரமணி ஆகியோர் முன்னதாக கோட்டை மாரியம்மன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதான நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தனர். அப்போது அவர்கள் நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், ஏரி குளங்கள் நிரம்ப வேண்டும், மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என அம்மனை வேண்டிக் கொண்டு அன்னதான நிகழ்ச்சியினை தொடங்கினார்கள். அதேபோன்று காலை 10 மணியளவில் காப்பு கட்டி விரதமிருந்த 100கணக்கான பெண் மற்றும் ஆண் பக்தர்களுக்கு அலகு குத்தும் நிகழ்வு சிறப்பு பூஜையுடன் தொடங்கியது. பக்தர்கள் மாவிளக்கு தீச்சட்டி ஏந்தியும் பூக்கரகம் ஆடியும் அம்மன் வேடமிட்டும் ஆண் பெண் பக்தர்கள் உடலில் 1 அடி முதல் 60 அடி நீளமுள்ள அலகு குத்தி கொண்டு மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தனர். மேலும் காப்பு கட்டி விரதமிருந்த 100கணக்கான பக்தர்கள் தங்களுடைய முதுகில் அலகு குத்தி கொண்டு பொக்லைன் வாகனத்தில் அந்தரத்தில் தொங்கியவாறு மேளதாளங்கள் முழங்க நகரின் பிரதான வீதிகளில் ஊர்வலமாக வந்து ராம்நகரில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோயிலை வந்தடைந்தனர். அங்கு அனைத்து பக்தர்களின் உடலில் குத்தப்பட்டிருந்த அலகுகள் அகற்றப்பட்டு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். மேலும் சிலர் முதுகில் குத்திய அலகு மூலமாக அம்மன் எழுந்தருளி அருள்பாலித்த வாகனத்தை இழுத்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். அலகு குத்திய பக்தர்கள் ஊர்வலமாக செல்ல வசதியாக நகரின் மகாத்மா காந்தி சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த அலகு குத்தும் திருவிழாவை முன்னிட்டு நகர பகுதிகளில் பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் நீர் மோர் உள்ளிட்ட குளிர்பானங்கள் ஆகியவை வழங்கப்பட்டது. கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவில் தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆந்திரா ஆகிய 3 மாநிலங்களைச் சேர்ந்த 1000கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவிழாவை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட IPS தங்கதுரை தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் நன்றி தெரிவித்தார்கள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 33 ஆண்டுகளாக SPK குழுமம் சார்பாக ஓசூர் வடக்கு பகுதியில் ஓசூர் மாநகர வடக்கு பகுதியில் கடந்த 33 வருடங்களாக தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் அம்மனின் திருவடி வேண்டி இந்த 33வது ஆண்டுக்காக அன்னதானத்தை மலை வேண்டி ஓசூர் மக்களின் நலனுக்காக அம்மனின் திருவடியை வேண்டி இந்த அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தோராயமாக 5000 நபர்களுக்கு இந்த அன்னதானமானது இன்றைக்கு வழங்கப்படும். நமது கோட்டை மாரியம்மனின் இந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த திருவிழாவை முன்னிட்டு அனைத்து பக்த கோடிகளும் இங்கு வந்து அம்மனின் அருள் பெற வேண்டி வணங்குகிறேன்.
கண்ணுல தண்ணி வருதா? ஏன் சரி கிளம்பலாம்.
இருக்கும். சாப்பிட்ட உடனே அதுக்கு முன்னாடி ஏதாவது டஸ்ட்பின் இருந்தால் டஸ்ட்பின்ல போடுங்க. தேவச்சிக்கலாம்.